இங்கடுத்து நீட் மட்டும்தான் ஓகேங்களா. நீட் எக்ஸாமை தமிழகம் எதிர்க்க காரணம் என்ன எனக்கு தெரிஞ்சாகணும். மருத்துவக் கல்லூரியில் குறைஞ்சபட்ச கட்டணத்தில் ஏழை மாணவர்களும் சேர்வதற்கு பயன்பெறக்கூடிய ஒன்றே ஒரு தீர்வு தான் நீட் எக்ஸாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேள்வி அடுத்து உங்களுடைய கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, ப்ளஸ் டூவில் அதிக மார்க் நாங்கள் எடுத்திருக்கோம், அப்போ நீங்கள் நீட் வச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் டூவில் அதிக மார்க் எடுத்ததற்கு என்ன பயன் கேட்பீங்க. புரியுதுங்களா? ஓகே, நீங்கள் ப்ளஸ் டூவில் அதிக மார்க் எடுத்துட்டீங்க, மாநிலத்திலே முதலிடம், அந்த மாணவனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சு வச்சுக்கோங்க. சும்மா கொடுப்பீங்களா? தமிழ்நாடு அரசு ஏற்குமா? நல்லா தெரியும், அந்த கல்லூரிக்கு கட்டணம் கேட்கும். 25 லட்சம் கொடு, உனக்கு சீட்டு தரேன். 30 லட்சம் கொடு, சீட்டு தரேன். பாட்ஷா படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் வந்து அவர் தங்கச்சியை மெடிக்கல் சீட்டு கேட்டு போகும்போது அங்கே உள்ள அந்த மெடிக்கல் சீட்டு ஓனர் என்ன சொல்லுவான்னா, பங்களாக்கு வா, உனக்கு மெடிக்கல் சீட் தரேன் சொல்லுவான். அந்த காலத்தில் நீட் எக்ஸாம் இருந்திருந்தால் அந்த சீன், அந்த காட்சி தேவைப்பட்டிருக்காது அந்த படத்துக்கு. புரியுதுங்களா? அப்போ அது படத்துக்காண்டி தான். ஸோ படம் இல்லாமல் எத்தனையோ இடத்துல அந்த உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த மருத்துவக் கல்லூரி சீட்டுக்காண்டி எத்தனையோ வேற இந்த மாதிரிகள் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், எத்தனையோ லட்சங்கள் பறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறீங்களே, அதே மாதிரி நீட் எக்ஸாம் யாராருக்கு வேணும் வேணாம்னு சொல்லி கருத்து கணிப்பு எடு. உன் இஷ்டத்துக்கு 8 கோடி மக்கள் எடுக்கிறாங்கன்னா, 8 கோடி மக்கள் நான் இல்லையா, என் குடும்பம் இல்லையா, என் ஊர் இல்லையா, 8 கோடி மக்கள் உனக்கு வேணால் சொல்ல, என் ஊரில் போயிட்டு நான் சர்வே எடுக்கிறேன், வீடு வீடாக போய் எடுக்கிறேன், என் ஊரில் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எத்தனை ஊர் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்கள் லாபத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்காதீங்க. எவ்வளோ இருக்குது, ஏன் டாஸ்மாக மூடுன்னு சொல்கிறாங்களே, டாஸ்மாக மூடுன்னு சொல்கிறாங்களே, அதை ஏன் மூட மாட்டேங்கிறீங்க டாஸ்மாக்கை? ஏன் அது மக்கள் எதிர்க்கிறாங்களே. கருத்து கணிப்பு எடுப்பா. டாஸ்மாக்கு ஒரு நீட் தேர்வு, எதுக்கு மக்கள் அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்காங்களோ அதை உன்னால் மூட முடியுமா? அந்த கேள்வி நான் கேட்குறேன். ஒரு இராணுவ வீரனாக நான் கேள்வி கேட்குறேன். நாட்டு மக்களை காப்பாற்றுறவன் எல்லையில் நின்று நான் அந்த கேள்வி கேட்குறேன். ஏன் ஏழை மக்கள்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகட்டும்ப்பா, அவங்களும் டாக்டர் ஆகணும். ஏன் டாக்டர் பிள்ளையே தான் டாக்டர் ஆகணுமா, டீச்சர் பிள்ளையே தான் டீச்சர் ஆகணுமா? அது ஏன் ஆசிரியர் தகுதி தேர்வு எதிர்க்கு? நான் கேட்குறேன், போடு எப்பயும் போல் படிப்பு வச்சு போடு, ஆசிரியர் தகுதி தேர்வு எதிர்க்கு? அதை கேட்கட்டுமா? இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எனக்கு எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.